பயணமே திருச்சிற்றம்பலம் உலகலாமறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகியம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரை வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு தமிழ் வருடம், தமிழ் வருஷப்பரப்பு, பிளவ வருட பலன்களை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த பிளவ வருடம் தமிழ் வருஷத்துக்கு 12 ராசிக்குமான தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ராசி பலன்கள் இருக்கும் என்பதை நாம தனியாவே பதிவுகள் போட்டிருக்கிறோம். சோ வருட பலன்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அந்த பதிவுகளை பாருங்கள். அப்ப இது என்ன சாமி அப்படின்னு கேட்டாக்கா, பொதுவா இந்த வருஷம் ராசிக்குன்னு இல்லாம இந்த பிரபஞ்சத்திற்கு எப்படி இருக்கும், பொதுவா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காந்தாய பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாட்டி எவ்வளவு மழை பெய்யும், எவ்வளவு வெயில் அடிக்கும், அரசாங்கம் எப்படி இருக்கும், அரசுகள் எப்படி இருக்கும், போர் பதட்டங்கள் இருக்குமா, பூகம்பங்கள் இருக்குமா, புயல் இருக்குமா, இதெல்லாம் கணக்கிட்டு சொல்வதுதான் வருட பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்படி சொல்லும்போது மொத்தம் 60 வருடங்கள் உண்டு. அதுல நம்ம இதுக்கு முன்னதாக இருந்தது சார்வரி வருடம், இப்போ பிறக்கக்கூடிய இந்த வருடம் பிளவ வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஒவ்வொரு நம்ம தமிழ் இந்து தர்மத்தை பொறுத்தவரையில, தமிழ் வருடங்களை பொறுத்தவரையில எல்லாத்துக்குமே வெண்பா பாடல்கள் உண்டு. சோ இந்த பிளவ வருடத்துக்கான பாடல்களை பார்க்கின்ற பொழுது, பிளவத்தில் மாறி கொஞ்சம் பீடை மிகும் அரசர் சலமிகுதி துன்பந்தருக்கும் நலமில்லை நாளுகார் சீனனெல்லாம் நாளண்ணாம் எல்லாமே பாலுமின்றி செய்பவனும் பாழ் அப்படின்னு இந்த வெண்பா அமைந்திருக்கிறது. சோ இந்த பிளவ வருடத்திற்கு ராஜா யாராக இருக்கிறார் என்று சொன்னால், செவ்வாய் பகவான் ராஜாவாக இருக்கிறார். அதே போல மந்திரி புதன் பகவான், அர்காதிபதி மேகாதிபதியாக செவ்வாய் பகவான் ஏற்பட்டிருக்கிறார். அதே போல சசியாதிபதி சுக்ரன், அதே போல சேனாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார். ரசாதிபதியாக சூரியன், தான்யாதிபதியாக குரு, மேகாதிபதியாக செவ்வாய், நிரசாதிபதியாக சுக்ரன். அதாவது இந்த வருடத்திற்கு சேனாதிபதியாகவும் ராஜாவாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய் பகவானாக அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா வெயிலுடைய தாக்கம் அதிகமானதாகவே இருக்கும், உஷ்ணம் மிகுந்ததாகவே இருக்கும். அதே போல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் புதிதாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம அந்த கொரோனாவை சந்திச்சுட்டு இருக்கோம், அதோட செகண்ட் வேவ்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்பீடா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே கூட காரணம், எப்படி சார்வரிய வருடத்துல ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ரொம்ப டீப்பா ஸ்ப்ரெட் ஆச்சு, அதே போல இந்த வருடம் என்னதான் வெயில் அதிகமா இருந்தாலுமே கூட செவ்வாய் 4 பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே நிச்சயமா அந்த புதிய வைரஸ் கூட ஒரு புதிய வடிவம் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. சோ உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும், வெயில் அதிகமானதாக இருக்கும். அப்போ மழை எப்படி இருக்கும் கேட்டாக்கா, மிதமான மழையாகத்தான் இருக்கும். அப்ப இந்த வருஷம் மழை கம்மியா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக மழை பெய்யணும்னா புயல்னு இதாகனு உருவானாதான் மழை பெய்யும். அந்த மாதிரி இப்ப பெய்யக்கூடிய மழை கூட பூமியில 1/4 பூமியிலையும் மீதி 3 கடல்லையும் தான் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பெல்லாம் மழை பெய்தோ அதுல 1/3 நீரிலும் கடல்லையும் 1 பூமியிலும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேகாதிபதியே இங்க அங்க செவ்வாயாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே புயல் ஏற்பட்டு காற்று பலமாக வீசக்கூடும். அந்த காற்று வீசறதுனாலதான் அந்த புயல் உருவாகி அதுக்கப்புறம் தான் மழையே பிறக்கக்கூடும். அதோடு மட்டுமல்ல அரசியல் கழகங்கள், போர் பதற்றங்கள், சோ இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு இந்த வருஷத்துல அதிகமான, ஏன்னா சனி வேற மகரகதி பெறுகிறார், அதனால வந்து போர் பதற்றங்கள் அல்ல தீ விபத்துகள் அல்ல வந்து பூகம்பங்கள், பூமி சார்ந்தது இல்லையா பூகம்பங்கள், இதெல்லாம் கூட நம்ம அங்கங்க ஏற்படுவதற்கு வாய்ப்புகள், இந்த பிளவ வருஷத்துல ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல விவசாயம் சிறப்பானதாகவே இருக்கும், விவசாயத்தை பொறுத்தவரையில தானிய உற்பத்தி சிறப்பானதாகவே இருக்கும். ஆனாலுமே கூட அந்த காய்கறிகள் வகைகளை கொஞ்சம் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆபரணங்கள் இதெல்லாம் கூட விலை ஏறுவதற்கு, ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் கூட விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்துல மொத்தம் எத்தனை கிரகணங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா,
நாலு கிரகணங்கள் ஏற்படுகின்றது. அதாவது ரெண்டு சூரிய கிரகணம், ரெண்டு சந்திர கிரகணம், இது இந்த வருஷத்தில் ஏற்படுகிறது. இந்த நான்கு கிரகணங்களுமே நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது என்கிறது தான் செய்தி. ஸோ இந்த வருஷத்துக்கு கிரகணங்கள் கிடையாது என்பது தான் உண்மை. ஓகேவா? நாலு கிரகணங்கள் ஏற்படுது, ரெண்டு சூரியன், ரெண்டு சந்திர கிரகணங்கள். இந்த நாலு கிரகணங்களும் தமிழ்நாட்டிலும் தெரியாது, இந்தியாவிலும் தெரியாது. அதனால நம்ம பிராயச்சித்தம் தெரியாத கிரகணத்துக்கு நம்ம பிராயச்சித்தம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெயர்ச்சிகள் அப்படின்னு சொன்னாக்கா மூணு பெயர்ச்சிகள் இந்த வருஷத்துல நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையில் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, நவம்பர் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சியும், அதே போல ராகு கேது பெயர்ச்சி நெக்ஸ்ட் மார்ச் 21-3 அன்றைய தினம் ராகு கேது பெயர்ச்சி மாசி மாதம் பங்குனி மாதம் நடைபெறுகிறது. ஸோ பெயர்ச்சிகளை பொறுத்தவரையில் மூன்று பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஸோ இதை தவிர்த்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் கழகங்கள் நிறைய, ஏன்னா செவ்வாயா இருக்கிறதுனால அரசியல் கழகங்கள் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்றது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியல் கழகங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பிளவ வருஷம் அனைவருக்கும், நம் அனைவருக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும் சிறப்பாக அமைய வேண்டும், நன்மையை தர வேண்டும் என்று எல்லாமல்ல தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய உயரிய நோக்கம், நம்முடைய சொல், சிந்தனை, ஆக்கம் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கனாக்கா அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான். அந்த அன்னை வாராகி தேவிக்கு ஸ்ரீ வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முக்கியமான நோக்கம். அதுக்காக இடம் ரொம்ப தீவிரமாக இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களை எவருக்கேனும் அந்த வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், சாமி இங்கே இடம் இருக்குது இங்கே கொஞ்சம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், நம்முடைய அந்த வாராகி ட்ரஸ்ட், அதுக்காக ட்ரஸ்ட்டை ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். நிச்சயமாக சீக்கிரமாக வாராகி பீடம் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாழ்த்துக்கள். ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவுலேயே லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாளையே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்கள்.